இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமூக பொருளாதார பிரச்சனையில் வந்து மக்கள் தொகை வெடிப்பு சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது பார்ட் த்ரீ வீடியோ, இது ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விளைவுகள் தாங்க பார்க்க போகிறோம். மக்கள் தொகை என்ன நடக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் டூவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, அதே நம்ம விளைவுகள் தான் பார்த்தோம். என்னென்ன விளைவுகள் பார்த்தோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் சொல்லிடுறேன் நான். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறை பற்றி பார்த்தோம். சரிங்களா, இந்தியா வந்து உணவு பற்றாக்குறை இருக்குதா இல்லையா, அப்படி இருக்குதுன்னா அதனால் என்ன பாதிப்புகள் நமக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உணவு பற்றாக்குறை பற்றி பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்புரொடக்டிவ் கன்சியூமர்னால எப்படி வந்து சுமை அதிகரிக்கிறது, குழந்தைகள் அப்புறம் முதியோர்னால சுமை எப்படி அதிகரிக்குன்னு சொல்லி அதையும் பார்த்தோம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா, இந்த மக்கள் தொகை வெடிப்புனால வேலையின்மை எப்படி உருவாகுது, அதனால என்னென்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இல்லைங்களா, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பார்த்தோம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா என்வாய்மெண்ட், சுற்றுச்சூழலில் எப்படி இது வந்து சீர்குலைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் தான் நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்த்துட்டோம். சரி, நான் பார்க்கலாம் வந்து பார்த்துக்கங்க. சரிங்களா, ஸோ ரிமைனிங் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தலாம் நம்ம. சரியா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள். சரிங்களா, இந்த மக்கள் தொகை வெடிப்புனால பார்த்தீங்கன்னா சைல்டு லேபரோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குன்னு சொல்லப்படுது. சரியா, ஸோ அதை பற்றி பார்த்தலாம் நம்ம. ஸோ என்னங்க முதல் விஷயம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக பார்க்குறாங்க, முக்கியமாக இந்த ஏழ்மையான குடும்பங்களில். சரிங்களா, பெரிய சவாலுக்கான சொத்துக்கள் இல்லாத குடும்பங்களில் வந்து குழந்தைய தான் வந்து ஒரு இன்கம்மாக பார்க்கணும்னாங்க. நிறைய குழந்தைகளை வந்து பெற்றுக்கிறாங்க அவங்கள ஒரு இன்கம்மாக நினச்சி. சரிங்களா, ஸோ அதனால் என்னாங்க பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர்களாக மாறுறாங்க. அதெல்லாம் என்ன ஆகுங்க, அவங்களுடைய படிப்பு கெடுது, அப்புறம் என்னங்க ஃபிசிக்கலி மென்டலி என்னங்க அவங்க பாதிக்கப்படுறாங்க இல்லையா. அந்த குழந்தை தொழிலாளமே நாங்கள் அவங்களுக்கான படிப்பு முழுமையாக நீக்கப்படுது. அப்புறம் அவங்க என்னங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னங்க அவங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இந்த சைல்டு லேபர்ஸ் அப்படிங்கிறது. சரி, இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து குழந்தை தொழில் இருக்காங்க டேட்டாஸ் கொடுக்கணும் இல்லைங்களா, டேட்டாஸ் பார்த்தலாங்களா. ஸோ 2011 டேட்டா தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் நம்ம. 2011 பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்த குழந்தை தொழிலோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து 10.1 மில்லியன். சரிங்களா, கிட்டத்தட்ட 10 லட்சம் குழந்தைகள். சரிங்களா, சாரி 1 கோடி குழந்தைகள். சரிங்களா, 10 லட்சம் கிடையாது, 1 கோடி குழந்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை தொழிலாக இருக்கிறாங்க சொல்லி 2011 சென்செக்ஸ் சொல்லுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைங்க வந்து 5.6 மில்லியன். சரியா, பெண் குழந்தைங்க பார்த்திங்கன்னா 4.5 மில்லியன். சரியா, இது முக்கியமான டேட்டா, இது நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்தியாவில் எவ்வளோ குழந்தை தொழிலாக அப்படிங்கன்னா எண்ணிக்கை இது. சரியா, ஸோ அதுபோக இன்னும் சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன ஃபேக்ட் எதுவும் உங்களுக்கு வரும் இங்கே என்னங்க 10.1 மில்லியன் சில்ட்ரன்ஸ் என்னங்க இந்தியாவில் குழந்தை தொழிலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதில் 4.5 மில்லியன் வந்து பெண் குழந்தைகள், 5.6 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் அப்படிங்கிறது. சரிங்களா, இது வந்து ஏற்கனவே சொன்ன டேட்டா தான் உங்களுக்கு. அது போக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13% அப்படிங்கிறதுங்க உலகத்தில் கூடிய குழந்தை தொழில் எண்ணிக்கையில் இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா 13% பேர் இருக்கிறாங்க. சரிங்களா, முக்கியமான டேட்டா கண்டிப்பாக நான் வச்சுங்க. சரிங்களா, இது வந்து யூனிசெஃபோட டேட்டா அப்படிங்கிறது. 13% ஆஃப் என்னங்க சைல்டு பாப்புலேஷன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான டேட்டா. சரிங்களா, அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான டேட்டா பார்த்திங்க அப்படின்னா 2011-2011 ரெண்டு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறத்தை விட நகர்ப்புறத்தில் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இது முக்கியமான ஒரு டேட்டா. சரிங்களா, கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா 13 மில்லியன் வந்து 8 மில்லியன் குறைஞ்சிருக்குது உங்களுக்கு. அதே அர்பனில் பாருங்கள் 1.3 மில்லியனாக இருந்தது அப்படிங்கிறது 2 மில்லியனாக அதிகரிச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இது என்னங்க இப்போ ஓவர் பாப்புலேஷன் காரணமாக சொல்லலாம் இல்லையா. நம்ம என்னங்க அர்பனில் மக்கள் தொகை வந்து அதிகமாகிட்டே போகுது இல்லையா, ரேபிட் அர்பனைசேஷன் இருந்துட்டுனால. ஸோ குழந்தை தொகையோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கிராமப்புறத்தோட நகர்ப்புறத்தில் பர்சன்டேஜ் என்னங்க அதிகமாக இருக்குது. நியூமரிக்கல் வேல்யூஸில் கிராமப்புறத்து தான் அதிகம், பட் பர்சன்டேஜாக பார்க்கும்போது என்னங்க நகர்ப்புறத்தில் நமக்கு அதிகரிச்சிருக்கு. சரிங்களா, அதுக்கான டேட்டா கண்டிப்பாக பார்த்துக்கங்க. சரிங்களா, இது வந்து 2011 இது 2011 சரிங்களா, ரெண்டுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரி, முக்கியமான ஒன்று. அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எதெல்லாம் மக்கள் தொகை அதிகமான மாநிலமாக இருக்குதோ, சரிங்களா, எந்தெந்த ஸ்டேட்டில் மக்கள் தொகை அதிகமான மாநிலமாகதோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தொகையோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ என்னங்க இதான் நமக்கான லிங்க் அப்படிங்கிறது. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற பகுதியில் குழந்தை தொழிலோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ அதுக்கான டேட்டாஸும் உங்களுக்கு கீழே இங்கே பார்த்தா தெரியும். உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் டாப்பில் இருக்குங்க, இந்தியாவிலே குழந்தை தொழில் அதிகமாக இருக்கிற எண்ணிக்கையில் உத்தரப்பிரதேச டாப்பில் இருக்குது. சரிங்களா, 2.1 மில்லியன் இருக்காங்க. அதுக்கடுத்து பீகார் இருக்குது, அதுக்கடுத்து ராஜஸ்தான், அப்புறம் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, இது எல்லாமே என்னங்க அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்கள் இல்லையா. ஸோ இதான் நமக்கான கனெக்ட் அப்படிங்கிறது. இந்த டேட்டாஸ்லாம் வந்து பயன்படுத்திக்கங்க. சரிங்களா, குழந்தை தொழில் வந்து எப்படி வந்து மக்கள் வெடிப்புனா அதிகமாகறாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் தான் இதெல்லாமே வந்து பயன்படுத்திக்கங்க. சரிங்களா, அதுக்கடுத்த விளைவுகள் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரக்கட்ட இன்கம்மில் நமக்கு பாதிப்பு ஏற்படுது, தனிநபர் வருமானத்தில் பாதிப்பு ஏற்படுது. சரிங்களா, நம்மளுடைய மக்கள் தொகையோடைய வெடிப்புனால அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் நம்ம. சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தலாம். சரி, இது எப்படி வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க அது உங்களுக்கு புரிஞ்சிடும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக புரியும். இப்போ ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலி எடுத்துக்கங்க. சரிங்களா, ஒரு 4 பேருக்குரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட ஒரு மாத வருமானம் அப்படிங்கிறது 50,000 ரூபாய். சரிங்களா, 50,000 ஒரு மாதத்துக்கு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியே நாங்கள் 50,000 ரூபா வந்து சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குடும்பத்தோட பிரக்கட்ட இன்கம் எவ்வளோங்க, அந்த குடும்பத்தோட பிரக்கட்ட இன்கம்ங்கிறது 12,500 ரூபா இல்லையா, 12,500 ரூபா அப்படிங்கிறது. அதே இன்னொரு ஒரு ஃபேமிலி இருக்குது,
அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அஞ்சு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க சரிங்களா என்னங்க அஞ்சு பேர் அந்த ஃபேமிலி இருக்காங்க. அந்த குடும்பத்தோட மாத வருமானம் பார்த்திங்கன்னா அதே 50,000 தான், அதே 15,000 தான் என்னங்க அவங்களுடைய மாத வருமானம் அப்படிங்கிறது. ஆனால் அவங்களுடைய பெர்க்கப்ட பார்த்தீங்கன்னா 10,000 தான், தலை வருமானம் எவ்வளோங்க 10,000 தான் இல்லையா. இங்கே பாருங்க 12,500 சரிங்களா. ஸோ ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்கம் ஒரே இன்கம் தான். ஆனால் எதனால் இந்த பெர்க்கப்ட குறைஞ்சிருக்குங்க, இந்த நம்பரால் குறைஞ்சிருக்கு. இந்த நம்பருங்க மக்கள் தொகையோட குறைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்னங்க மக்கள் தொகையினால் நமக்கு பெர்க்கப்ட இன்கம் நேரடியாக பாதிக்கப்படும், இதை முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ ரெண்டு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரே இன்கம் தான் மாதம் மாதம் வருது, ஆனால் பெர்க்கப்ட இன்கம் வந்து என்னங்க கம்மியான மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் அதிகமான பெர்க்கப்டா இருக்குது, அதிகமான மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் கம்மியான பெர்க்கப்டா இருக்குது சரிங்களா. ஸோ இதே தான் என்னங்க நாட்டுக்கும் அப்படியே அப்ளை ஆகும். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்னங்க என்ன தான் நம்ம வளர்ச்சி அடைஞ்சாலும் நம்மளுடைய பெர்க்கப்ட இன்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வளராது உங்களுக்கு. அதே இன்னொரு ஒரு நாடு வந்து ரொம்ப கம்மியான மக்கள் தொகை இருக்கிற நாடு என்னங்க வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் பெர்க்கப்ட அங்கே அதிகமாக தெரியும் சரியா. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ கண்டிப்பாக நான் வச்சுக்கேன், எக்கனாமிக்ஸ் பேஸ் படி கேட்டால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இதை நான் பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிடிபி ஆகட்டும் பெர்க்கப்ட இன்கம் ஆகட்டும் ரெண்டுமே வந்து வளர்ந்துருக்குங்க சரிங்களா. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகட்டும் அதேமாதிரி என்னங்க தனிநபர் வருமானம் ரெண்டுமே வந்து வளர்ந்துருக்குது. ஆனால் பெர்க்கப்ட இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் பாப்புலேஷனால் என்னங்க இந்த க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜிடிபி வளர்ந்த அளவுக்கு நம்மளுடைய பெர்க்கப்ட இன்கம் வந்து வளர்ச்சி அடையே கிடையாது சரிங்களா. அது முக்கியமான ஒரு டேட்டா உங்களுக்கு. ஸோ அதுக்கான ஃபேக்ட் சொல்லிடுறேன் சரிங்களா, அந்த ஃபேக்ட்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 டேட்டா சரிங்களா, 2021 டேட்டா அப்படிங்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி வைஸ் பார்க்கும்போது சரிங்களா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி நாமினல் ரேட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பொசிஷன் அப்படிங்கிறது 6th ரேங்கில் இருக்கும் சரிங்களா. இந்தியாவுடைய பொசிஷன் உலகத்தில் என்னங்க நம்ம ஜிடிபி வைஸ் பார்த்திங்கன்னா 6th இடத்துல இருக்கிறோம் நாமினல் ஜிடிபியில் சரிங்களா. நாமினல் ஜிடிபியில் நம்ம 6th பிளேஸில் நம்ம இருக்கிறோம் சரிங்களா. அதே நம்ம பெர்கேப்டாவில் பாருங்கள் தனிநபர் வருமானத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொசிஷன் அப்படின்னு 150th இடத்துல இருக்கிறோம். நம்ம ரேங்க் எங்கே இருக்குங்க 150th ரேங்கில் நம்ம இருக்கிறோம் சரிங்களா. ஸோ பொருளாதாரமாக பார்க்கும்போது நம்ம பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொருளாதாரம் தான் டாப்பில் நம்ம இருக்கிறோம். ஆனால் தனிநபர் வருமானம் பார்க்கும்போது என்ன நம்ம ரொம்ப கீழே போயிடணும். அதுக்கு முக்கியமான காரணமே என்னங்க இந்த மக்கள் தொகை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ முக்கியமான டேட்டா இது கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க சரிங்களா. ஜிடிபியில் நம்ம 6th இருக்கிறோம் பட் பெர்கேபிட்டா பார்த்திங்கன்னா நம்ம 150th இடத்துல இருக்கிறோம். நம்ம 150th இடத்துல நம்ம இருக்கோம் சரிங்களா. இது பேச இன்னொருமே சொல்லிடுறேன், அது கூட இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துச்சுங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அயர்லாண்டு சுவிட்சர்லாண்டு நார்வே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் இல்லையா. ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரீஸ் அவங்க ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா 29-30 இந்தமாதிரி பின்னாடி தான் இருக்கிறாங்க இல்லையா. இந்தியாவோட அவங்க பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு பெர்கேப்டா பார்த்திங்க அப்படின்னா என்னங்க டாப்பில் இருக்கிறாங்க. செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ரேங்க் என்னங்க அவங்க வந்து டாப்பில் இருக்கிறாங்க. அது காரணம் என்னங்க மக்கள் தொகை அங்கே கம்மி அப்படிங்கிறனால சரியா. ஸோ இதான் வந்து முக்கியமான ஃபேக்ட்ஸு, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது 7th பார்க்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதுங்க பர்டன் ஆன் பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ். நம்முடைய சேவைகள் இருக்கு இல்லைங்களா, நம்ம பயன்படுத்தக்கூடிய சேவைகள் அதன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சுமை வந்து சேர்த்து சரிங்களா. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க நம்முடைய சேவைகள் நம்ம சொல்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஹெல்த் கேர் இல்லையா. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. எஜுகேஷன் அட்மிஷன் வாங்குறதே பெரிய பிரச்சனை. ஹவுசிங் வீடு கட்டுறது ஒரு பெரிய கனவு தான் நமக்கு இல்லைங்களா. வாட்டர் சப்ளை நமக்கு வந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ப்யூரிஃபைடாக ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்க ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. சுகாதாரம் இல்லை சானிடேஷன் பெருசாக நமக்கு கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் ரோடு ரயில்வே இல்லை இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு சுமையாக மாறுது சரிங்களா. இது முக்கியமான ஒரு ஃபேக்ட் அது நான் வச்சுக்கலாம். சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இதெல்லாமே சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பெரிய அளவுக்கு வந்து சுமை அதிகரிக்குது இல்லையா. நம்மளுடைய அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட என்னங்க நம்மளுடைய தேவை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நீங்கள் எல்லா பக்கம் நம்ம கூட்டமாக தான் இருக்குது நமக்கு இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு அடுத்த பாயிண்ட் எடுத்துங்க பேர்டனாக பப்ளிக் யூட்டிலிட்டி அப்படிங்க சரிங்களா. ஸோ சில ஃபேக்ட் சொல்லிடலாம், ஏற்கனவே சொன்ன ஃபேக்ட்ரிங்க நான் பயன்படுத்துகிறேன் சரிங்களா. நித்தி ஆயோக்கோடைய அந்த காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து எப்படி வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா அதுவும் நமக்கு ஒரு சுமை தான் இல்லையா, தண்ணீர் பற்றாக்குறையும் ஒரு சுமையாக தான் மாறுது நமக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 60 மில்லியன் பீப்புள் வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வந்து இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ 75% வீடுகளுக்கு என்னங்க ட்ரிங்கிங் வாட்டர் வந்து போய் சேராமல் இருக்குது அப்படிங்கிறது. 84% நாங்கள் பைப்டு வாட்டர் வந்து ஆக்சஸ் இல்லாமல் இருக்காங்க சரிங்களா. இந்த அளவுக்கு நாங்கள் வாட்டர் ஷார்ட்டேஜ் இருக்குது, இதை நம்ம ஒரு பேர்டனாக மாறுது சரிங்களா. இது வந்து ஒரு ஃபேக்ட், இதையும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் பார்த்திங்கன்னு என்ன சொல்லுவாங்க அனிமியா இல்லையா. ரத்த சோகை வந்து என்னங்க கிட்டத்தட்ட பாதி பெண்களுக்கு மேலே ரத்த சோகை இருக்குது. 57% பேருக்குன்னா ரத்த சோகை இருக்குது. அதுமாதிரி வந்து ஆண்களில் வந்து பார்த்திங்கன்னா 25% பேருக்கு மேலே ரத்த சோகை வந்து இருக்குன்னு சொல்ல சொல்லலாம். இதெல்லாமே என்னங்க நம்ம ஹெல்த் கேரில் கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு இல்லையா. சரியான நமக்கு போய் சேராமல் இருக்கு தொடங்குது. இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா
இந்த மக்கள் தொகை வளர்ச்சி என்னங்க, லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும். சட்டம் ஒழுங்கு வந்து பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன்னா கூட்ட நேசல் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஓவர் க்ரௌடிங் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. இன்னொன்று வயலன்ஸ் அதிகமாகலாம், க்ரைம் அதிகமாகலாம் உங்களுக்கு இதனால் இல்லையா. ஸோ அப்போ என்னங்க, லா அண்ட் ஆர்டர் கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். இதெல்லாமே நாங்கள் பப்ளிக் யூட்டிலிட்டி தான், இல்லை ஏதாவது பொது சேவைகள் தான். இந்த பொது சேவை எல்லாமே பாதிக்கப்படுது நமக்கு இந்த பொது சாரி இந்த மக்கள் தொகை வெடிப்புனால. ஸோ இதெல்லாம் என்னாகும் பார்த்திங்கன்னா ஸ்லம் அதிகமாகும் இல்லையா. ஸ்லம் அதிகமாகும், ஸ்லம் அதிகமாச்சுன்னா என்னங்க, அன்ஹைஜீனிக் கண்டிஷன், அவங்க இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சரி சுகாதாரமான இடமா இருக்காது. ஸோ நோய் அதிகமாக பரவதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர் க்ரௌடட் ஹவுசஸ் இல்லையா, அப்போ என்ன அங்கே பில்டிங் கொலாப்ஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு இல்லையா. ரொம்ப சின்ன இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மாடி ஆடு மாதிரி கட்டியிருப்பாங்க, அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் இங்கே டிராஃபிக் கன்ஜக்ஷன்ஸ், ஏர் பொல்யூஷன்ஸ் அதிகமாகலாம், நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் அதிகமாகலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி நாங்கள் எல்லா விளைவுகளும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த யூட்டிலிட்டியோட பேர்டன்னால் வரக்கூடிய விஷயம் அப்படிங்க, சேவை மேலே கூட சுமையினால் இந்த பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் சரிங்களா. ஸோ அடுத்த காரணம் சரிங்களா, அடுத்த எட்டாவது காரணமாக நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா இது வந்து எக்கனாமிக் பேஸ் பண்ணுறது உங்களுக்கு சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் சரிங்களா. இந்த மூணுலேயுமே அடி வாங்குது, நம்ம பண்ணக்கூடிய சேவையில் சரி நம்ம பண்ணக்கூடிய சேமிப்பில், அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டில், அப்புறம் மூலதனம் கேபிட்டல் சரிங்களா. இந்த மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசுகிற சொல்லியிருப்பேன் சரிங்களா. வேலையின்மையில் பேசுகிறப்போ நான் சொல்லியிருப்பேன், நான் அதே பாயிண்ட்ஸை திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 2.2% வந்து என்னங்க க்ரோத் இருக்குது. நம்மளுடைய பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா 2.2% வந்து நாங்கள் அதிகரிச்சிட்டே இருக்குது. அப்போ அதிகரிப்போ நாங்கள் நமக்கான ஃபைனான்சியல் ரிசோர்ஸும் அதிகமாக தேவைப்படும் இல்லையா. நமக்கான பொருளாதார வளம் என்னங்க அந்தளவுக்கு தேவைப்படும் நமக்கு. அப்போ அதே நமக்கு ஒரு சுமையாக மாறுது இல்லையா, நமக்கான சுமையாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் என்னங்க டிபெண்டன்சி அதிகமாகுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, டிபெண்டன்சியாக இருங்க, குழந்தைங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, பெற்றோர்களுடைய எண்ணிக்கை அதிகம் சாரி முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. இப்போ அவங்களுக்கு பண்ணக்கூடிய செலவுகள் வந்து அதிகமாகனால அதனால் என்ன பாதிப்பு ஏற்படுங்க, சேவிங்ஸ் குறையும் இல்லையா, சேமிக்கிறது வந்து குறையும். அப்படி சேமிக்க குறைஞ்ச என்னங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. சேமிப்பு இருந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னு என்னங்க அது ஒரு முதலீடாக மாறாது. இது மூணும் சைன் மாரி தான் உங்களுக்கு, சேவிங்ஸ் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அது வந்து கேபிட்டல் மூலதனமாக மாறும் உங்களுக்கு. பட் இதெல்லாம் இப்போ இந்த மூணுமே வந்து நமக்கு பாதிக்குது சரிங்களா. இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு நீங்கள் தனி மனிதனுக்கு எடுத்துக்கலாம், ஒவ்வொரு வீடுகளுக்கும் சேவிங்ஸ் குறைந்து எடுத்துக்கலாம், நாட்டுக்கும் அதேமாரி பொருந்தும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக குழந்தைங்க இருக்கிறாங்க, அதிகமாக முதியோர் வந்து என்னங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அரசு பண்ணியாகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு வந்து என்னங்க அவங்க வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுத்தாகணும் இல்லையா, மாதம் மாதம் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துட்டுருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டி பண்ணியாகணும், அப்புறம் ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்து கட்டியாகணும் இல்லையா, அரசு இதுக்கான செலவுகள்லாம் பண்ணியாக வேண்டியது. அதே குழந்தைங்க என்னங்க குழந்தைங்களுக்கான படிப்பு, அவங்களுக்கான சுகாதாரம்லாம் பார்க்க வேண்டியது, அதுக்கான செலவுகள் இல்லையா. ஸோ அரசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது குறையுது சரிங்களா. இது வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கும் குறையும் சரிங்களா. அதேமாரி எனக்கு அரசுக்கும் இது ஒரு சுமையாக தான் மாறுது. அப்போ பொதுவாகவே என்னாகுங்க நமக்கு இந்த சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன்லாம் பாதிப்பு ஏற்படும் சரியா. ஸோ சின்ன ஒரு ஃபேக்ட் பார்த்தலாம் நமக்கு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேமிப்பு வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கும் சரியா. 2011-12 வந்து பார்த்திங்கன்னா 7.4% வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேவிங்ஸ் இருந்திருக்கு. ஃபிசிக்கல் சேவிங்ஸ் என்னங்க நம்மளுடைய சொத்துக்கள் தான் சரியா, நகை பணம் சாரி நகை அப்புறம் வந்து லேண்டு இந்த மாதிரியான ஃபிசிக்கல் அசட்ஸ் சரிங்களா. அது பார்த்திங்கன்னா 7.4% இருந்தது அப்படிங்கிறது 6.6% குறைஞ்சிருக்கு சரிங்களா, ஜிடிபி ரேஷியோவில் உங்களுக்கு ஓகே. அதேமாதிரி வந்து ஃபைனான்சியல் சேவிங் பணமாக சரிங்களா, பணக்கூடிய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு சேவிங்ஸு இந்த மாதிரியான ஃபைனான்சியல் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 16.3 இருந்தது அப்படிங்கிறது 10.6% குறைஞ்சிருக்குது 2017-2018 அப்படிங்கிறது சரியா. ஸோ இது முக்கியமான ஒரு காரணம் என்னங்க, மக்கள் தொகை அதிகமாகிறது ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர், இது வந்து யூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் நம்மளுடைய அந்த முதலீடு சாரி மூலதனம் வந்து எப்படி குறையுது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் இது உங்களுக்கு. இந்த கிரே கலர் லைன் பார்த்தீங்களா, அதாவது என்னங்க கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா 36.7% இருந்தது அப்படிங்கிறது என்னங்க 29.7% குறைஞ்சிருக்குது, ஒரு 5-6 இயர்ஸாக குறைஞ்சிருக்கு சரிங்களா. அதேமாதிரி வந்து கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 34.6% இருந்தது 30.5% குறைஞ்சிருக்கு சரிங்களா. கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸும் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து என்னங்க ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கான சேவிங்ஸும் சேரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டரோட சேவிங்ஸ், அப்புறம் பொதுத்துறை நிறுவனத்தோட சேவிங்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது என்னங்க கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸ் அப்படிங்கிறது சரியா. ரொம்ப டீட்டெயிலாக தேவை கிடையாது சரிங்களா, கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் என்ன, கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸ் என்னங்கிறது ரொம்ப டீட்டெயில் தேவைப்படாது உங்களுக்கு. இந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ் சரிங்களா. ஸோ எவ்வளோ சேவிங்ஸ் குறைஞ்சிருக்குது, எவ்வளோ வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற டேட்டாஸ் இது வந்து பார்த்துக்குங்க சரியா. இது எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் சரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹை ஃபெர்டிலிட்டி. பெண்கள் வந்து அதிகமாக கருவுறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது. இது வந்து பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் சொல்லலாம் நம்ம இதை. சரியா, முதல் பிரச்சனை என்னங்க, அதிகமாக வந்து குழந்தை பெற்றிருக்கனால எனக்கு அந்த குழந்தை பெறுதல் அப்படிங்கிறது, அப்புறம் குழந்தை வளர்க்குறது அப்படிங்கிறது எனக்கு அந்த பெண்ணுக்கான ஒரு சுமையாக மாறுது. எந்த காலகட்டம் அப்படின்னா அவங்களுடைய ப்ரொடக்டிவ் டைமில் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, 15 to 60 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுடைய ப்ரொடக்டிவான ஏஜ் அப்படிங்கிறது இல்லையா. அவங்க வந்து வீட்டு விட்டு வெளியே போய் சம்பாரித்து காசு சேர்த்து ஒரு வளர்ச்சி அடையிறது அப்படின்னு நடக்கக்கூடிய இல்லையா. அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக குழந்தை பெற்றிருக்கனால அவங்களால அந்த ப்ரொடக்டிவ் ஏஜை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியாமல் போகும் இல்லையா. ஸோ இது வந்து முதல் பாதிப்பு பெண்களுக்கு நடக்கூடியது. சரியா, ரெண்டாவது என்னங்க, அவங்களுக்கான ஹெல்த் பாதிக்கும், குழந்தையோட ஹெல்த்தும் பாதிக்கும் அவங்களுடைய ஹெல்த்தும் சேர்ந்து பாதிக்கும் இல்லையா. பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 குழந்தை 4 குழந்தை இருக்குது அப்படின்னா அதுக்கான அந்த ப்ரெக்னன்சி டைம் அப்படிங்கிறது, அதனால் ரத்த சுகை ஏற்படுறது அப்படிங்கிறது, அவங்களால உடம்பு பலவீனமாகிறது நிறைய நடக்கும் உங்களுக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே என்னங்க அந்த பெண்களுக்கான ஒரு பாதிப்பாக மாறும் இல்லையா, இம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். மூணாவது ஒரு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா கேர்ள் சைல்டு இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சரிங்களா. பெண் குழந்தைங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சரிங்களா. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன குழந்தைங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு எங்கே ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகிட்ட தான் ஆரம்பிக்கும் இல்லையா. ஆண் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து படிப்பே எடுத்துக்கங்களேன், படிப்பு தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் படிக்கிறதுக்கு தான் ஒரு குடும்பம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவது, ஒரு பெண் படிக்கிறது அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க இல்லையா. அப்போ வீட்டு வேலைகள் ஒரு ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க, ஒரு ஆண் குழந்தைய வந்து நாங்கள் வீட்டு வேலையை செய்ய சொல்ல மாட்டாங்க, ஆனால் பெண் குழந்தையே செய்ய சொல்லுவாங்க இல்லையா. இது என்ன பெண் குழந்தைக்கான ஒரு பாதிப்பை பார்க்கலாம், அதிகமான அந்த குழந்தைகள் இருக்கிறதுனால பெண் குழந்தைய அதிகமாக பாதிக்கப்படுத்தினால சரியா. ஒரு சின்ன ஒரு டேட்டா போட்டிருக்கேன் சரிங்களா, முக்கியமான டேட்டா பார்த்துக்கலாம். ஃபீமேல்ஸ் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் சரிங்களா, நம்மளுடைய மொத்த லேபர் ஃபோர்ஸில் சரி நம்மளுடைய தொழிலாளர் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய பங்களிப்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது சரிங்களா. மொத்த லேபர் ஃபோர்ஸில் பெண்கள் எந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டா, இது முக்கியமான டேட்டா பயன்படுத்து பார்த்திங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து பழைய டேட்டா தான், 2012 டேட்டா இது சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ரேங்க் அப்படிங்கிறது 120 இடத்துல இருக்குங்க. மொத்தம் 131 கண்ட்ரியில் எடுத்ததில் 120 இடத்துல என்னங்க இந்தியாவோட ரேங்க் அப்படிங்கிறது இருக்குது ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது, ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்க சரிங்களா. இது வந்து பார்த்துக்குங்க. அதேமாதிரி வந்து பர்சன்டேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேட்டா இங்கே இருக்குது உங்களுக்கு 22.8% என்ன பண்ணுறாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 2019-2020 டேட்டா உங்களுக்கு 22.8% என்ன பண்ணுறாங்க மொத்த லேபர் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படி என்னங்க 100 பெண்களில் ஒரு 22 பெண்கள் மட்டும் தான் வேலைக்கு போகிறாங்க சரிங்களா. இதான் வந்து அந்த டேட்டா அப்படிங்கிறது. இல்லை இன்னொரு முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்துக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா. கிராமப்புற பெண்கள் வந்து அதிகமாக வேலைக்கு போக சொல்லப்படும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா 24.7 இருக்கும், அர்பன் பார்த்திங்கன்னா 18.5 தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. இது ஒரு முக்கியமான டேட்டா. அதன் காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்து வந்து விவசாயம் சார்ந்து இருக்கனால சில பேர் என்னங்க வீட்லேயே இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாய வேலையை சேர்ந்து பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா என்னங்க உங்களுக்கு வந்து அர்பனை விட கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் லேபரோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும் சொல்லப்படுது சரிங்களா. அது ஒன்று முக்கியமான காரணம், விவசாயம் சார்ந்து இருக்கனால தான் அந்த அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அதையும் பார்த்துக்கங்க சரிங்களா. பட் ஓவரால் பார்க்கும்போது என்னங்க 22.8% எங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க சரியா. பெண்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, என்ன காரணங்க வீடுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை அதிகமாகிடுது இல்லை முதியோர் அதிகமாகிட்டா அதனால் அவங்க நம்ம பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியாமல் போயிடுது இல்லையா. ஸோ டேட்டாஸ் பார்த்துங்க சரியா. ஸோ அடுத்த ஒரு டேட்டா இதை நான் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு, திரும்ப வந்து இந்த பாயிண்ட்டுக்காக யூஸ்ஃபுல்லாகவும் போட்டிருக்கேன் சரிங்களா. நியூ மதர்ஸ் சரிங்களா, குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட 73% பெண்கள் வந்து தங்களுடைய வேலையை வந்து விட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே குழந்தையை கவனிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கேரியரை 50% பெண்களுமே ரெசைன் பண்ணிடுறாங்க சரிங்களா. இந்த டேட்டாலாம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய அந்த கேரியர் க்ரோத் வந்து பாதிக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லலாம் சரிங்களா. இன்னொரு டேட்டா கூட இருக்குது உங்களுக்கு, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. இப்போ கேரியர் க்ரோத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் சரிங்களா, இது வந்து பெண்களுக்கானது சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து பெண்களுக்கானது சரி, பெண்கள் பேஸ் பண்ணி இது வந்து ஓவராலாக ஆண்கள் பெண்கள் சேர்த்து போட்டிருப்பாங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 63% ஆஃப் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவலோடு நின்று போயிடுறாங்க. அவங்க கேரியர் க்ரோத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் என்னங்க ஒரு கம்பெனி சேர்ந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணுறது இதுவரையும் நின்று போயிடுது 63% ஆஃப் பெண்களுக்கு அப்படிங்கிறது. மீதி இருக்கிற 27% என்ன பண்ணுறாங்க மிடில் லெவலுக்கு போகிறாங்க, அதில் 9% என்னங்க சீனியருக்கு போகிறாங்க, 1% சி சூட் என்னங்க வந்து போர்டு மெம்பர் டைரக்டர் சரிங்களா அந்த மாதிரியான லெவலுக்கு வந்து போகிறாங்க சரிங்களா. ஸோ என்னங்க இந்த இதில் பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்குது, இந்த 63% அப்படிங்கிறதா இல்லையா. பெரும்பாலான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதே கம்மி, அப்படியே வேலைக்கு போனாலும் என்னங்க அவங்க என்ட்ரி லெவலோடய நின்று போயிடுறாங்க, அதுக்கு மேலே அவங்க வந்து போகிறதில்ல அப்படிங்கிறது தான் இந்த கேரியர் க்ரோத்துக்கான அந்த டேட்டா அப்படிங்க சரிங்களா. இது எல்லாமே என்னங்க நீங்கள் உமன் பேஸ் பண்ணி நீங்கள் பேசக்கூடிய பாயிண்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க. எப்படி ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான ஒன்று
நம்மளுடைய ஆரோக்கியத்தை இது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது சரிங்களா. இது தனியாக ஒரு கொஸ்டினை கேட்கலாம் உங்களுக்கு சரிங்களா. மக்கள் தொகை வெடிப்பு வந்து ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஸோ வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துலாம் சரிங்களா. ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, அந்த நாலஞ்சு பாயிண்ட்ஸ் பார்த்துலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. தொற்று நோய்கள் சரிங்களா, தொற்று நோய்கள் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. என்ன காரணங்க, டென்சி பாப்புலேஷன். இப்போ நீங்கள் சென்னை கல்கத்தாவில் எடுத்திங்கன்னா ரொம்ப ஓவர் டென்சி பாப்புலேஷன் இல்லைங்களா, மக்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக வாழ்கிறாங்க. அப்படி நெருக்கமாக வாழ்மானுங்க தொற்று நோய்கள் அதிகமாக பரவதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு உண்டு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அர்பன் க்ரௌடிங் சரிங்களா, நகரப்புறத்தில் கூடிய க்ரௌடு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்வாயன்மெண்ட்டில் பண்ணக்கூடிய பாதிப்புகள் சரிங்களா. மக்கள் தொகை பெருக்கிறதுனால பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்ட்டில் நம்ம சில சீர்கேடு பண்ணுறோம்லாம், இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய நோய்களை வந்து கொண்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு என்னங்க, பாப்புலேஷன் டென்சிட்டியாக இருக்கிறனால உங்களுக்கு தொற்றுகள் அதிகரிக்கும், இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னங்க, நமக்கு வந்து சுற்றுச்சூழலில் வந்து நம்ம சீர்கெடுக்கிறனால அதனால் புதிய நோய்கள் வரதுக்கும் பாதிப்புகள் உண்டு சரிங்களா. இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்தமாரி வந்து தொற்று நோய்கள் என்னென்ன இருக்குங்க பாப்புலராக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, டிப்திரியா, டியூபர்குலோசிஸ், ஹூஃபிங் காஃப், நிமோனியா, இன்ஃப்ளூன்ஸா, கோல்டு, மீசில்ஸ் சரிங்களா. இதெல்லாம் என்னங்க இந்தியாவில் கூடிய முக்கியமான தொற்று நோய்கள் அப்படிங்கிறது சரியா. இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா டிபி மட்டும் எடுத்துக்கிறேன் சரிங்களா, டிபி மட்டும் வச்சு ஒரு ஃபேக்டர் சொல்கிறேன் சரிங்களா, யூஸ் பண்ணிங்க சரியா. உலகத்திலே எந்த நாட்டுங்க டிபி அதிகமாக இருக்குது, டிபி அதிகமாக கூடிய நாடு வந்து இந்தியா தான் சரிங்களா. உலகத்திலே வந்து டிபி வந்து அதிகமாக கூடிய நாடு என்னங்க இந்தியா தான், 27% சரிங்களா. உலகத்தில் இருக்கிறதுலையே 27% பேருங்க இந்தியாவில் தான் டிபி பேஷண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க சரியா. நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 26.9 லட்சம் மொத்தம் இந்தியாவில், சரி மொத்த உலகத்தை பார்த்திங்கன்னா 1 கோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு கோடி பேர் வந்து டிபியாக பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க 26.9% என்னங்க நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறாங்க சொல்கிறாங்க சரியா. அதுமாதிரி இறப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.6 மில்லியன் அதாவது உலகத்தில் சரிங்களா, உலகத்தில் பார்த்திங்கன்னா 1.6 மில்லியன் அதாவது 16 லட்சம் பேர் இருக்கலாம்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 30,000-40,000 பேர் இருக்கலாம்னு சொல்லப்படுது சரிங்களா. முக்கியமான பாயிண்ட் அது வந்து தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ஒரு இது பார்க்கலாம் நீங்கள். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது எல்லாமே என்னங்க அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுகள் இல்லையா. ஸோ அதுக்கும் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. மக்கள் தொகை அதிகமாக கூடிய நாடுகள் தான் அந்த டிபி நோய் கூட அதிகமாக நமக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கான காரணத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த ஃபேக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது என்னங்க, வாட்டர் பான் டிசீஸ். நீர்னால் பரவக்கூடிய நோய்களும் நமக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு சரியா. நீர்னால் பரவக்கூடிய நோய்க்கு அதிக வாய்ப்பு என்ன காரணங்க, கண்டாமினேட்டட் வாட்டர்னால, அசுத்தமான தண்ணி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா என்னங்க நமக்கு வந்து மக்கள் தொகை வெடிப்புனால ஃபுட் சாரி வாட்டர் ஷார்ட்டேஜ் ஏற்படுது, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது இல்லையா. அப்படி தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என்னங்க, பணம் இருக்கிறவன் மினரல் வாட்டர் வாங்கி குடிச்சிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம், பணம் இல்லாத பண்ணுவாங்க கண்டாமினேட்டட் வாட்டர் தான் பயன்படுத்துவோம். அப்படி அசுத்தமான இதை பயன்படுத்தும் என்னங்க அதனால் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும், அதனால் நிறைய நோய்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா. ஸோ என்ன நோயில் வரலாங்க, டைஃபாய்டு ரொம்ப முக்கியமான ஒன்று, அப்புறம் காலரா, டையேரியா சரிங்களா. இதெல்லாம் என்னங்க முக்கியமான வாட்டர் பான் டிசீஸ் நமக்கு வந்து வரக்கூடியதில் சொல்லலாம் சரிங்களா. சரி, எந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து இது இருக்குது, இந்த வாட்டர் பான் டிசீஸோட இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முக்கியமான டேட்டா சரி, மற்ற கூட ஒரு ரெண்டு முக்கியமான டேட்டா. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இது ரொம்ப முக்கியம், இந்தியாவில் வரக்கூடிய டிசீஸில் 21% டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ் பண்ணி வரக்கூடிய டிசீஸ் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் கூடிய நோய்களில் 21% நோய் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னங்க வாட்டர் ரிலேட்டடான டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் வச்சுங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 10 in 6 வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க பியூரிட்டி இல்லாத வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க, சுத்தமான தண்ணியை வந்து பயன்படுத்த கிடையாது 10 in 6 வீடுகள் சரிங்களா. பார்த்தீங்க அப்போ அந்த அளவுக்குங்க கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து பயன்படுத்துகிறோம் நம்ம சரியா. இந்த ரெண்டு முக்கியமான ஃபேக்ட்ஸ் சரியா. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து உயிரிழப்பு நடக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த வாட்டர் பான் டிசீஸ்னால் இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு வந்து உயிரிழப்பு நடக்குது அப்படிங்கிற டேட்டா தான் உங்களுக்கு. இல்லை ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சரிங்களா. டைஃபாய்டு மட்டும் குறைஞ்சிருக்குது 2018 பட் மற்றதுல எனக்கு ஆல்மோஸ்ட் அதிகமாக இருக்குது இல்லைங்களா. டைஃபாய்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 400 பேர் இறந்துருக்குறாங்க சரியா. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்யூட் டையேரியா, ஏடிடிங்கு எனக்கு டையேரியானால இறந்தவங்க பார்த்திங்கன்னா 1450 பேர் இறந்துருக்குறாங்க நம்ம இந்தியாவில் சரிங்க. ஒரு வருஷத்தில் இறந்தது அப்படிங்கிறது வைலர் ஹெப்டிசிஸ் மூலமாக 584 பேர் இறந்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கான இழப்புகள் என்னங்க இந்த வாட்டர் பான் டிசீஸ்னால இந்தியாவில் நடைபெறுது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்து வச்சுங்க, இதெல்லாமே ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது. மூணாவது என்னங்க ஏர் பொல்யூஷனால் வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே ஏர் பொல்யூஷன் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஏர் பொல்யூஷன் வந்து நம்ம என்வரான்மெண்ட்டுக்கு அந்த டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதை இங்கே நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா. ஏன் ஏர் பொல்யூஷன் அதிகமாகுதுங்க,
வெஹிக்கிள்ஸ் அதிகமாகுது, ஃபேக்ட்ரிஸ் அதிகமாகுது. இல்லை மக்கள் தொகை பெருக்கிறதுனால நம்ம அதிகமாக நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் கொண்டு வரோம், அதிகமாக ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வரோம். அப்போ அதனால் பாதிப்பு என்னதுங்க, ஏர் பொல்யூஷன்ஸ் நமக்கு அதிகமாகுது இல்லையா. ஸோ என்ன டிசீஸ் வரலாங்க ஏர் பொல்யூஷனால், ஆஸ்மா வரலாம், கேன்சர் வரலாம், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்ஸ் வரலாம், ஹெட்டேக்கு, டிசில்னஸ், இல்லை அதாவது வந்து மயக்க வர்றது அப்படிங்கிறீங்களா. இந்த மாதிரி பாதிப்புகள் என்னங்க, ஏர் பொல்யூஷனால் மக்களுக்கு வரலாம் அப்படிங்கிறது சரியா. சரி, இது எந்த அளவுக்கு மக்களை சாவடிக்குது அது பார்க்கலாங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா இது உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுல, 5 வயதுக்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா, 5 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களில் ஏர் பொல்யூஷனால் சாகக்கூடியதெல்லாம் இந்தியா தான் டாப்பில் இருக்குது சரிங்களா. முக்கியமான டேட்டா இது உங்களுக்கு, ஏர் பொல்யூஷனால் இறக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையில் 5 வயதுக்கு கீழே இருக்கல இந்தியா தான் டாப்பில் இருக்குது சரிங்களா. இந்த டேட்டா பார்க்கலாம் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் என்னங்க, 1 மில்லியன் இல்லையா, 10 லட்சம் குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லட்சம் சரிங்களா. ஸோ 1 லட்சம் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இறக்குறாங்க சரிங்களா. இந்தியாவில் வந்து இந்த ஏர் பொல்யூஷனை மட்டும் இறக்கக்கூடியவங்க, அது வந்து ரேஷியோவாக வந்து பார்த்திங்கன்னா 1,84,000 குழந்தைங்க வந்து இறக்குறாங்க சொல்கிறாங்க சரிங்களா. 1,84,000 குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் பொல்யூஷனை மட்டும் இறக்கக்கூடியவங்க சரிங்களா. முக்கியமான டேட்டா நான் வச்சுங்க. அதுமாதிரி இந்த பிலோ 5 நம்ம தான் டாப்பில் இருக்கிறோம் சரிங்களா குழந்தைங்களில். அதேமாதிரி மொத்த இந்தியாவில் சரிங்களா, மொத்த இந்தியாவில் ஏர் பொல்யூஷனாக இறக்கக்கூடிய இன்றைக்கி வந்து 6.67 மில்லியன் சரிங்களா, 6.67 மில்லியன் அதே என்ன பண்ணுறாங்க, இந்த ஏர் பொல்யூஷனை மட்டுமே இறக்குறாங்க. இது 2019 டேட்டா நமக்கு சரிங்களா. சில வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷராக இறக்குறவங்க தான் டாப்பு, அப்புறம் வந்து டொபேக்கோ, அப்புறம் வந்து டயட்டரி ரிஸ்க்கு, அப்புறம் ஏர் பொல்யூஷன் வருது சரிங்களா. ஸோ 4 இடத்துல என்னங்க ஏர் பொல்யூஷன் தான் இருக்குது. அதனால் என்ன சொல்லுது, நம்ம சைலண்ட் கில்லர்னு சொல்கிறாங்க இந்த ஏர் பொல்யூஷனோட இறக்குறது அப்படிங்கிறத என்னங்க, சைலண்ட் கில்லர்ஸ்னு நம்ம சொல்கிறோம் சரியா. இதெல்லாம் முக்கியமான டேட்டாஸ், கண்டிப்பாக வந்து பார்த்துக்குங்க சரியா. அதுபோக வந்து சிட்டி பேஸ்டாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த சிட்டியில் தான் அதிகமாக வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அதிகமாக பொல்யூஷன்ஸ் இருக்குங்களா. ஸோ சிட்டி பேஸில் கூட பாருங்கள், டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா 54,000 பேர் இறந்துக்கிறாங்க 2022 இந்த ஏர் பொல்யூஷனால், மும்பையில் 25,000 பேர், சென்னையில் 11,000 பேர் இறந்துக்கிறாங்க இந்த ஏர் பொல்யூஷனால சரிங்களா. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஏர் பொல்யூஷன் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக அப்படிங்கிறதுக்கான டேட்டாஸ் இது எல்லாமே உங்களுக்கு, இது எங்கே வேணால் பயன்படுத்திக்கங்க சரிங்களா. இந்த ஃபேக்ட்ஸை வந்து எங்கே வேணால் பயன்படுத்திக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது ஒரு முக்கியமான பாதிப்பு அப்படிங்க பார்த்திங்கன்னா, ஸ்கின் கேன்சர் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க, தோல் புற்றுநோய் வந்து அதிகரிக்குது சரிங்களா. ஏன் அதிகரிக்குது அப்படின்னா, குளோபல் வார்மிங்னால, இம்பாக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங். நம்ம ஏற்கனவே நம்ம என்வாயன்மெண்ட் பற்றி பேசணும் இல்லைங்களா, அதில் சொல்லியிருப்போம் நம்ம என்னங்க, ஓசோன் லேயரில் ஓட்டைகள் விழுகுது, அந்த ஓட்டைகள் வந்து என்னங்க, யூவி ரேஸ் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே அதிகமாக வருது, யூவியோட ரேடியேஷன் வந்து அதிகமாகுது இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேன்சர், ப்ரீமெச்சூர் ஏஜிங், அப்புறம் பிளைண்ட்னஸ், கேட்ராக்கு சரிங்களா, இம்யூனி சிஸ்டம் வந்து பாதிக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் நடக்குது சரிங்களா. ஏங்க இந்த அல்ட்ராவயலட் ரேஸ் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வரதுனால, ஏன் வருது, ஓசோன் லைன் வந்து பாதிக்கிறதுனால. ஏன் ஓசோன் லைன் பாதிக்குது, நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் குளோரோஃப்ளோரோ கார்பன்லாம் அதிகமாக வருதுனால பாதிக்குது இல்லையா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதை லிங்க் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரி. இந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்வரான்மெண்ட்டில் நான் வந்து ஓசோன் லேயர் ஓட்டையை பற்றி பேசியிருப்பேன். ஸோ அதை வேணுங்க, அதை வந்து இது கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதனால என்னங்க, ஸ்கின் கேன்சர்ஸ் அதிகமாகுது நம்ம சொல்கிறோம் சரியா. இது 4வது பாதிப்பு அப்படிங்கிறது. இது போக வேறு எதாவது சொல்லலாம்னு நான் சொல்லிடுறேன் சரிங்களா. மால் நியூட்ரிஷன் சொல்லலாம் சரிங்களா. நீங்கள் சுகாதாரத்துக்கீழே என்னங்க, சத்து குறைபாடு சொல்லலாம், ஃபுட் ஷார்ட்டேஜ் ஆகுது, அதனால் என்னங்க நமக்கு சத்து குறைபாடு ஏற்படுது, அதனால் நிறைய நோய்கள் வந்து வருதுன்னு சொல்லி இங்கே மால் நியூட்ரிஷன் இது கீழே கொண்டு வரலாம் சரியா. அடுத்து என்னங்க, பெண்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கொண்டு வரலாம் இல்லையா. அதிகமாக குழந்தை பெற்றுக்கனால பெண்களுக்கு வந்து என்னங்க, பெரிய அளவுக்கான ஹெல்த் ரீதியாக பாதிப்படுது நம்ம கொடுக்கலாம். ஏன்னா என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா கிளைமேட் சேஞ்சில் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வெள்ளம் வருது, அப்புறம் ரெயின்ஃபால் நடக்குது இல்லையா, சம்மந்தமே இல்லாமல் நடக்கும். இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம், இந்த டைமில் வந்து மழையே வராதுன்னு சொல்லுவோம், ஆனால் அந்த காலத்து பார்த்திங்கன்னா மழை வந்துருக்குமா இருக்கும். என்ன காரணம், இந்த கிளைமேட் சேஞ்செலாம் நடக்க விஷயம் இல்லையா. ஸோ அதனால நிறைய இறப்புகள் ஏற்படும் இல்லையா, அதையும் நீங்கள் இது கீழே கொண்டு வரலாம் சரியா. இந்த பாயிண்ட்ஸு கீழே நீங்கள் கொண்டு வர முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாப்புலேஷன் அதிகமாகனால பார்த்திங்கன்னா நமக்கு செலவுகள் அதிகமாகுது, ஹெல்த்துக்கான செலவு அதிகமாகுது, டிசீசஸ் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட்லியாக ஆகுது. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கொரோனா டைம்லேயே பார்த்துருப்போம் இல்லையா, கொஞ்சமாக பெட் இருந்தனால பார்த்திங்கன்னா அதுக்கான காஸ்ட் ரொம்ப அதிகமாக நமக்கு இருந்துச்சு இல்லையா. ஸோ எப்போ எனக்கு டிமாண்டு தான் வந்து ஒரு ப்ரைஸை முடிவு பண்ணும் இல்லையா. அப்போ இந்தியாவில் என்ன ஆகுதுங்க, தேவை அதிகமாக இருக்கனால ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக மாறுது சரிங்களா. அதுக்கும் நீங்கள் இது கீழே கொண்டு வரலாம் சரியா. இது எல்லாமே என்னங்க, எப்படிலாம் நம்மளுடைய சுகாதாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இது எல்லாமே சரியா. சின்ன ஒரு டேட்டா, இதை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ எந்த அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது
ஓரல் கேவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs இருந்துச்சு. எப்போங்க 2000ல 1.5 lakh இருந்துச்சு அப்படிங்கிறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து 4.3 lakhs அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி சில டேட்டாஸ் இருக்குது. சரிங்களா, இதை நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கிங்க. சரியா, ட்ரீட்மெண்ட் வந்து காஸ்ட்லியாக இருக்குது தான் நம்ம ஜென்ரலாக சொல்கிறக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு பாதிப்பு பார்க்க போகிறோம், என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன் வேல்யூஸ், நம்மளுடைய மனித மதிப்புகள். சரி, நம்ம வந்து ஒரு ஒரு எத்திக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒரு தர்மம் நியாயம் சொல்கிறியா, அது வந்து இந்த பாப்புலேஷன் எக்ஸ்பென்ஸ் எப்படி பாதிக்குன்னு பார்க்க போகிறோம். சரி, ஹியூமன் வேல்யூஸஸ் வந்து எப்படி பாதிக்குது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்புனா நமக்கு ஏற்படுற விஷயம் பார்த்திங்கன்னா லானஸ், சட்டத்தை யாரும் மதிக்க மாட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு டிராஃபிக் எடுத்துங்க, நம்ம எத்தனை பேர் டிராஃபிக் வயலேட் பண்ணுறாங்க, என்ன காரணங்க, கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம டிராஃபிக்கை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயம் நடக்கு இல்லையா. ஸோ சட்டத்தை நம்ம மதிக்காமல் போவோம், அப்போ கரப்ஷன்ஸ் அதிகமாகும், ஏன்னா தேவை அதிகமாக இருக்குது, நம்மகிட்ட கம்மியாக இருக்கும்போது தேவை அதிகமாக இருக்குது, கரப்ஷன்ஸ் வாய்ப்பு இருக்குது. வயலன்ஸ் சொல்லவே தேவை இல்லைங்களா, வேலையின்மை அதிகமாகும், பாவர்ட்டி அதிகமாகும், அப்போ என்னங்க வயலன்ஸும் க்ரைமும் அதிகமாகும். சரிங்களா, இது எல்லாமே என்னங்க நம்ம ஹியூமன் வேல்யூஸை வந்து நம்ம டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுற விஷயங்கள் தான் இல்லையா. ஒரு சின்ன ஃபேக்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா குற்றங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே இருக்குது நம்ம நாட்டில். சரிங்களா, சிட்டிஸ் வச்சு போட்டிருக்காங்க இது உங்களுக்கு, இந்த ப்ளூ கலருக்கு வந்து 2017 டேட்டா, 2017க்கான டேட்டா, இந்த பிங்க் கலர் இருக்குது 2019க்கான டேட்டா. சரிங்களா, பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்னங்க இந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இந்த க்ரைமுக்கான ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு இல்லையா. டெல்லி, ஜெய்ப்பூர், கொச்சி, பாட்னா, இண்டோர், மும்பைன்னு போட்டுருக்காங்க, எல்லாமே என்னங்க க்ரைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது உங்களுக்கு. அது ரேப் ஆகட்டும் இல்லையா, கிட்னாப் கேசஸ், எல்லா கேஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சரி, இது ஒரு டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கூட்டம், கரெக்ட்டுங்களா, பஸ்ஸில் போனால் கூட்டம், ட்ரெயின், ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், தியேட்டர், மார்க்கெட், எங்கே போனால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான கூட்ட நெரிசலோடையே நம்ம வந்துட்டு இருப்போம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனிநபருக்கு வந்து ஒரு மென்டலாக, அப்புறம் என்னங்க ஃபிசிக்கலாகவுமே ஒரு மிதமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும் நமக்கு. எங்கே போனாலும் கூட்டம், எங்கே போனாலும் ஒரு மிதமான ஒரு எரிச்சலாகவே இருக்குங்கிறது இல்லைங்களா, நமக்கு ஜென்ரலாக வருது இல்லையா. ஸோ அது என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஹியூமனிட்டியை வந்து ரொம்ப குறைச்சிரும். இந்த வெறுப்புணர்வு அப்படிங்கிறது, இந்த கூட்ட நெரிசல்னால் அவருடைய வெறுப்புணர்வு அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, நம்மளுடைய ஒரு மனித நேயத்தை வந்து நம்மளை வந்து இது பண்ண வச்சிடும் இல்லையா. இப்போ நம்ம கூட நிறைய இடத்துல பார்க்கலாம், இப்போ கூட்டத்தில் வந்து இறந்து போவாங்க, கூட்ட நெரிசலில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் இறக்குறது, 20 பேர் இருக்குன்னு இந்த எல்லாம் நடக்குது இல்லையா. இதெல்லாம் என்ன ஒரு விதமான ஒரு ஒரு நமக்கு ஒரு வெறுப்பு எரிச்சலில் வரக்கூடிய விஷயங்கள் தான். சரியா, நமக்கு நேரடியாக தெரியாது, பட் இன்டெரக்டாக அதோட இம்பாக்ட் உண்டு. சரிங்களா, அதனால் நம்ம வந்து ஹியூமன் வேல்யூஸ்க்கு கொண்டு வரோம். நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்ட நெரிசலில் இறக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணிக்கையே வந்து பார்த்திங்கன்னா 2015 480 ஆகிருக்கு, கூட்ட நெரிசலில் இறக்குறவங்க எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 480. சரிங்களா, ஸோ அவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா என்னங்க இது கூட நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது. சரிங்களா, ஹியூமன் வேல்யூ நம்ம சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேத்துக்கு இந்த க்ரௌடு அப்படிங்கிற விஷயம் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. சரியா, ஸோ இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. சரியா, இன்னொரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2022 வந்தது, அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய இடம் பார்த்திங்கன்னா 136 இடத்துல இருக்கும் நம்ம, 136th நம்ம இருக்கிறோம் நம்ம. சரி, இது கூட முக்கியமான ஒரு டேட்டா. சரிங்களா, இங்கே டாப்பில் இருக்க கண்ட்ரிலாம் பார்த்திங்களா, ஃபின்லாண்டு, டென்மார்க்கு, ஐஸ்லாண்டு, சுவிட்சர்லாண்டு, நெதர்லாண்டு. சரிங்களா, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாப்புலேஷன் இருக்காது, மக்கள் தொகை வளர்ச்சிங்க என்னங்க பெருசாக இருக்கவே இருக்காது. பட் ஆனால் கீழே கூடிய நாடுகள்லாம் வந்து பாருங்கள், இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இதெல்லாமே என்னங்க ஹைலி பாப்புலேஷன் டென்சிட்டியான நாடுகள், இங்கே என்னங்க ஹாப்பினஸ் கம்மியாக இருக்குது. சரிங்களா, ஸோ இதுவே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான், இங்கே போய் மக்கள் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கானது. சரியா, இதை வந்து பயன்படுத்திக்கணும். அடுத்தது ஒரு காரணம் என்னென்னா ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங், மக்கள் வாழ்கிறதுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம், எதனாலங்க அந்த மக்கள் தொகை வெடிப்புனால. சரியா, ஏன் அது நடக்குது அப்படிங்கான ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்தலாம் உங்களுக்கு. ஸோ மக்கள் தொகை வெடிப்பு ஏற்படுது இல்லையா, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நமக்கு நடக்குது. அப்படி நடக்க பண்ணாங்க நமக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகும் இல்லையா. டிஃபரன்ஸ் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை கண்டினியூ டு எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற நம்ம. இப்போ நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும், நம்ம என்ன பண்ணணுங்க நிறைய காசு கொடுத்து பார்க்கணும் இல்லையா. டிக்கெட் பார்த்திங்கன்னா 1000 ரூபா 1500 இருக்கும். அதே படத்தை ஒரு 4 நாள் கழிச்சோ, ஒரு 1 ரூபா கழிச்சா பார்த்தா என்னங்க 1/10 கொடுத்தாவே போதும் இல்லையா. ஃபஸ்ட் நாளுக்கு நீங்கள் 1000 1500 கொடுத்து பார்க்கணும், அதே ஒரு 1 ரூபா கழிச்சு பார்த்தா 150 கொடுத்து பார்த்தா போதும் இல்லையா. என்ன காரணங்க, அந்த டிமாண்டு தான் முடிவு பண்ணுது இல்லையா. ஸோ டிமாண்டு தான் என்ன பண்ணுதுங்க, ஒரு ப்ரைஸை வந்து முடிவு பண்ணும். இது முக்கியமான ஒன்று எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அப்போ இங்கே என்ன ஆகுங்க, மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது, தண்ணீர் அதிகமாக தேவைப்படுது, ஹாஸ்பிட்டல் அதிகமாக தேவைப்படுது, ஸ்கூல் அதிகமாக தேவைப்படுது இல்லையா. அப்போ டிமாண்ட் அதிகமாக என்னங்க ப்ரைஸஸும் சேர்ந்து அதிகரிக்கும் இல்லையா. டிமாண்ட் அதிகமாகச்சுன்னா ப்ரைஸும்
சேர்ந்து அதிகரிக்கும், ப்ரைஸ் அதிகமாக சொன்னாங்க மக்கள் வந்து அதிகமாக செலவு பண்ண வேண்டிய இடத்துக்கு போவாங்க. நியாயமாக 100 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல இது நம்ம என்ன பண்ணுவோங்க, 150 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல நம்ம போவோம். அந்த டிமாண்ட்னாலேயே அந்த ப்ரைஸ் அதிகமாகுது இல்லையா. ஸோ என்னங்க, மக்களுடைய வாழ்வாதாரம் அப்போ அதிகமாகும், அந்த மீன் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாகுது இந்த மக்கள் தொகை வெடிப்புனால. சரிங்களா, மக்கள் தொகை வெடிப்புனால டிமாண்ட் அதிகமாகுது, டிமாண்ட் அதிகமாகனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம். சரியா, ஸோ ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது நமக்கு நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டிமாண்டுக்காக போடுறோம். சரிங்களா, இப்போ வந்து பெட்ரோல் எடுத்துக்கங்களேன், இப்போ பெட்ரோல் ப்ராடக்ட் எடுத்துக்கங்களேன், ஐ மீன் கூடாயில், கூடாயில் எடுத்துக்கலாம். கூடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நமக்கு தேவை அதிகரிச்சுட்டே இருக்குது நமக்கு. சரிங்களா, அந்த பாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. சரிங்களா, ப்ளூவில் இருக்குது சைனா உடையது, நமக்கு தேவையில்லை. ஸோ ரெட் கலரில் இருக்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2000 வந்து பார்த்திங்கன்னா 2.3 மில்லியன் பேரல் பெர் டே தேவைப்படுச்சு இந்தியாவுக்கு. சரிங்களா, கூடாயில் வந்து பார்த்திங்கன்னா 2.3 மில்லியன் பேரல் வந்து பெர் டேக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 2016 4.4, 2025 6.3 ப்ரிடிக்ஷன். சரிங்களா, இது வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து 2.30 வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5. இந்த டிமாண்ட் வந்து அதிகரிச்சுட்டே போகுது இல்லையா, டிமாண்டாங்க அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ இந்த டிமாண்டை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணினா என்னாங்க, விலையும் சேர்ந்து அதிகரிக்கும். கரெக்டாக, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஹை காஸ்ட்டுக்கு சின்ன எக்ஸாம்பிள் போடுங்க, நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். சரி, ரியல் டைமில் நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸ் எடுத்து போட முடியும். நீங்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்கும் கிராமத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வேறுபாடு இருக்கும். சரிங்களா, இப்போ தான் சென்னை எடுத்துங்க, சின்ன எக்ஸாம்பிளுக்கு. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 20,000 ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதே வந்து கொச்சி விசாகப்பட்டினம், அதாவது நியர்பை இருக்கக்கூடிய சின்ன சிட்டிஸ் தான். ஆக்சுவலாக கொச்சி விசாகப்பட்டினம் சிட்டி தான், ஆனால் சென்னை என்னங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லையா. ஸோ அதாவது கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே என்னங்க 14,000 ரெண்ட் இருக்குது, விசாகப்பட்டினம் 11,000 ரெண்ட் இருக்குது. இதே நீங்கள் கிராமத்தில் வந்து என்னங்க 5,000-6,000 ரெண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுவுமே எடுத்துக்கங்க, அதுவுமே வந்து ஒரு பாயிண்ட் தான் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எங்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் நிறைய போவாங்க. ஏன் சென்னைக்கு மக்கள் போகிறாங்க, அங்கே வேலை கிடைக்கணும் போகிறாங்க இல்லையா. அப்போ நிறைய மக்கள் அங்கே போகும்போது அங்கே டிமாண்ட் இன்னும் அதிகமாகும். ஜென்ரலாக இருக்க டிமாண்டோட அங்கே ரொம்ப அதிக டிமாண்ட் இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். சிட்டியில் உங்களுக்கு எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும் கிராமப்புறத்தை விட, ஏன்னா கிராமப்புறத்தை டிமாண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். சரியா, ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கங்க. சரியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வச்சு சொல்லக்கூடிய சரியா, பெண்களுக்கு என்னெல்லாம் பாதிப்புங்க, மக்கள் தொகை வெடிப்புனால பெண்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, நான் பாயிண்ட்ஸாக மட்டும் சொல்லிடுறேன், ஏற்கனவே சொன்னதை வச்சு இந்த பாயிண்ட்ஸ் வரும். சரிங்களா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, பெண்களுக்கான பாதிப்புகள் என்னங்குது. முதல் பாதிப்பு என்னங்க, பர்டன் ஆஃப் அன்ப்ரொடக்டிவ் கன்சியூமர். ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு என்னங்க, முதியோர்களும் குழந்தைங்களும் வந்து வீட்டிலேருந்தே என்னங்க அந்த வீட்டுக்கு பெண் வந்து வேலைக்கு போக முடியாது. ஸோ அவங்கள தான் வந்து பார்த்துக்கணும், அது அவங்களுக்கு சுமையாக மாறும் இல்லையா, அவங்க தனியாக நிற்க முடியாது அந்த பெண் அப்படிங்கிறவங்க. ரெண்டாவது என்னங்க, அவங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படும் இல்லையா, ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் நலன் வந்து பாதிக்கப்படுது இல்லையா, அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறதுனால அவங்க பாதிப்புக்கு ஏற்படுறாங்க. மூணாவது காரணம் என்னங்க, உமன் லேபர்ஸ் நம்ம இழக்கிறோம். ஏன், அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறனால அவங்க என்ன பண்ண முடியாதுங்க, வேலைக்கெலாம் வரமாட்டாங்க. ஸோ என்னங்க, நம்ம உமன் லேபர்ஸோடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது நம்ம பொருளாதாரத்தை தான் நம்ம இழக்கிறோம் நம்ம. சரிங்களா, அது வந்து ஒரு எக்கனாமிக் லாஸ் தான், இந்தியாவுக்கு ஒரு எக்கனாமிக் லாஸ் தான் இல்லையா. அப்புறம் முக்கியமாக என்னங்க, டிஸ்கிரிமினேஷன், பெண் குழந்தைங்க மேலே நம்ம டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறோம். சரி, நம்ம கருவிலேருந்தே ஆரம்பிச்சது இல்லையா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்க்க ஆரம்பிக்கிறது, ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட டிஃபால்ட்டாகவே வந்துடுது இல்லையா. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா, பெண்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது டிஸ்கிரிமினேஷன் சேர்த்து ஏற்றிக்கங்க. சரிங்களா, ஒரு ஆண் குழந்தையை நம்ம பார்க்குற அளவுக்கு ஒரு பெண் குழந்தைய நம்ம சரிசமாக வச்சு பார்க்காம நம்ம போகிறோம், இதுவும் ஒன்று நடக்குது இல்லையா. அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, சத்து குறைபாடு நடக்குது இல்லையா, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா. இதையும் நீங்கள் பாயிண்ட்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுக்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எகெயின்ஸ்டான கிரைம்ஸ் வந்து அதிகரிக்குது. இது முக்கியமான பாயிண்ட், இந்த மக்கள் தொகை வெடிப்புனால வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, க்ரைம் என்னங்க அதிகரிக்குது, முக்கியமாக இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ், வீடுகளில் வந்து பெண்களுக்கு நடக்கூடிய இந்த வீடுகளில் வந்து பெண்களுக்கு நடக்கூடிய அந்த வன்முறை அப்படிங்கிறது அதிகரிக்குது, டொமஸ்டிக் வைலன்ஸ் அதிகரிக்குது. அதே மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது, செக்ஷுவல் அபியூஸ், இதெல்லாமே வந்து அதிகரிக்குது இல்லையா. இது ஒரு முக்கியமான பாதிப்பை நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சைல்டு மேரேஜ் அதிகமாகுது. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து 3 குழந்தை 4 குழந்தை என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் அந்த குழந்தை வீட்டு விட்டு தாட்டிடலாம் அப்படின் தான் பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக கல்யாணம் வச்சுருவாங்க, 5 வயசில் கல்யாணம் பண்ணுறது, 16 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுமாரி சைல்டு மேரேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் நடக்குது, மக்கள் தொகை பெருக்கிறதுனால சைல்டு மேரேஜஸும் நடக்குது. சரிங்களா, இது எல்லாமே பெண்களை பாதிக்கிற விஷயங்கள். சரிங்களா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் பெண்களுடைய எம்பவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி. சரியா, இதுவும் உங்களுக்கு கேட்கலாம், மக்கள் தொகை வெடிப்புனால எப்படி பாவர்ட்டி வருது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸை நான் கொடுத்துறேன். நான்
நீங்கள் வந்து தேரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. சரியா, முதல் விஷயம் என்னங்க, ஃபுட் ஷார்ட்டேஜ். ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்து என்னங்க, ஃபுட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஃபுட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும், அப்போ அவனை பாவர்ட்டிக்குள்ளே தள்ளும் இல்லையா. ஆனால் 100 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை 200 ரூபா கொடுத்து வாங்கினா என்னங்க, நான் அதிகமாக செலவு பண்ணும்போது என்ன வந்து அது வந்து பாவர்ட்டிக்குள்ளே எனக்கு போய் தள்ளிடுவோம் இல்லையா. ஸோ ஃபுட் ஷார்ட்டேஜ் என்ன பண்ணுங்க, அது மக்கள் தொகை வெடிப்புனால ஃபுட் ஷார்ட்டேஜ் நடக்குது, அதனால் நமக்கு பாவர்ட்டி போய் சேரும். ஓகே, ரெண்டாவது என்னங்க, அன்பேர்ட் டு கன்சியூமர்ஸ். வீட்டில் வந்து குழந்தைங்களும் முதியோரும் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு பண்ணக்கூடிய செலவுகள் அதிகமாகும், அப்போ அப்படி செலவாக அதிகமாகும் போது அதுவும் நம்மளை பாவர்ட்டிக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துடும் இல்லையா. மூணாவது என்னங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை. வீட்டில் நமக்கு வேலை இல்லைன்னுங்க, நமக்கு வந்து வருமானம் இல்லைன்னா நம்மளும் போய் பாவர்ட்டிலாம் போய் சேரணும் இல்லையா. ஸோ இதனுடைய காசஸ் எல்லாமே என்னங்க, பாவர்ட்டிலாம் போய் சேரும். அப்புறம் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர், இப்போ வீட்டில் நிறைய பேர் இருந்தால் அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஹெல்த்துக்கான செலவு அதிகமாகும் இல்லையா, அப்போ அதுவும் என்னங்க, நம்ம பாவர்ட்டியில் கொண்டு போய் விடுவோம் உங்களை. தென் உமன் லேபர்ஸ் நம்ம இழக்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கும்போது அந்த வீட்டில் வறுமை இல்லாமல் அவங்க நல்லா வாழ முடியும் இல்லையா. பட் ஒரு ஆண் மட்டும் போய் சம்பாதிக்கிறான், ஆனால் அவனை சார்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக வந்து வறுமையை நோக்கி போயிடுவாங்க இல்லையா. அப்போ அந்த பெண்கள் வந்து வேலைக்கு போகாமல் நம்ம விடுறது அப்படிங்கிறமே கூட நிறைய குடும்பங்கள் வறுமைக்கு முக்கியமான காரணமாக மாறுது சரியா. தென் வந்து ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங், நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் உங்க கூட இது. நான் வந்து தேவைக்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்கும்போது என்னங்க, அதே என்ன பாவர்ட்டிக்குள்ள கொண்டு போய் சேர்த்துரும் இல்லையா. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி என்னங்க, மக்கள் தொகை வெடிப்பு ஒரு காரணமாக இருக்குது சரி. அதான் முக்கியமான பாயிண்ட், மக்கள் தொகை வெடிப்புனால அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது, மக்கள் தொகை வெடிப்புனால உமன் லேபர்ஸ் நம்ம இழக்கிறோம், மக்கள் தொகை வெடிப்புனால காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகுது. இதெல்லாமே என்ன பண்ணுதுங்க, நம்மளை பாவர்ட்டிக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடுவோம் சரியா. ஓகேங்களா, இது போக இன்னும் என்னென்ன இருக்குது சரிங்களா, என்ன சொன்னால் சொல்லிட்டே போகிறோம், நிறைய சொல்லிட்டே போகிறான். ஸோ இதான் மெயினான எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன். இது போக இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது, அது ஜஸ்ட் சொல்லிடுறேன், பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஃபேக்ட்ஸ் எடுத்துக்கோங்க சரியா. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா ரேபிட் அர்பனைசேஷன். சரி, நகரமயமாதல் அப்படிங்கிறது நடக்கிற விஷயம் தான், இயல்பாக நடக்கிற விஷயம் தான். பட் மக்கள் தொகை பெருகினால் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக நடக்குது, ரொம்ப விரைஞ்சு நடக்குது வந்து அர்பனைசேஷன் அப்படிங்கிறது சரியா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பேக்டாக மாறுது, ஒரு விளைவுகளை மாறுது. இன்னொன்று இலிட்ரஸி அதிகமாகுது சரி. மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால என்னங்க, படிப்படிவு இல்லாதவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்குது சரியா. ஏன்னா அவன் வந்து வேலைக்கு அனுப்பும், சரி நம்ம வேலைக்கு அனுப்பிச்சிட்றோம், படிக்க அனுப்புறோம், வேலைக்கு அனுப்புகிறோம் குழந்தைகளை, இப்போ அவங்க படிக்காமல் போகிறாங்க, அப்போ இலிட்ரஸி அதிகமாகும் சரிங்களா. தென் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து இந்த சமூக நலத்திட்டங்களுக்கு வந்து நிறைய செலவு பண்ண இடத்துல போகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த வயசானவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணியாகணும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் தேவையான விஷயங்கள் அரசு பண்ணியாகணும். ஸோ அரசு வந்து பார்த்திங்கன்னா திட்டங்களுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய இடத்துல போயிடுது, அரசுக்கு சுமையாக மாறுது சரியா. தென் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை கடமைகள் வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். ஃபெயிலியர் ஆஃப் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் பேசிக் ஃபெசிலிட்டி டு த பீப்புள். இப்போ வந்து சுத்தமான குடிநீர் கொடுக்குறது, இலவச கல்வி கொடுக்குறது, இலவச மருத்துவம் கொடுக்குறது, இந்தமாதிரி எதுவுமே அரசனால் பண்ண முடியாமல் போயிடுது. அதுக்கு முக்கியமான காரணம்னா மக்கள் தொகை அதிகமாகிறது ஒரு காரணமாக மாறுது சரிங்களா. இது எல்லாமே என்னங்க, ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வெடிப்புனா வரக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் இதில் இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் சரிங்களா.